வணக்கம் ஃபாதர். இன்னைக்கு உள்ள வசனம் பார்ப்போம், சொல்லுங்கள். வணக்கம் பா. இன்றைக்குரிய நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 9, இறைவசனம் 9 முதல் 13 வரை. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தையில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இதை கேட்டவுடன், இயேசு, நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இன்னைக்கு வசனத்தில் நாம் பார்க்கது ரெண்டு விஷயம் இதில் சொல்லியிருக்கான். ஒன்று வந்து பாவிகளை கூப்பிட தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். யாருக்கு நோய் இருக்கோ அங்கே தான் டாக்டர் வேணும். நோயே இல்லாத ஊரில் டாக்டர் தேவையில்லை. அந்த காலத்தில் இருந்த அளவோட அந்த காலத்தில் நோய்களும் அதிகம், டாக்டர்களும் அதிகம். அதே மாதிரி நோயற்றவர்களுக்கு டாக்டர் வேணும், மற்றவங்களுக்கு வேண்டாம். பாவிகளை அழைக்க வந்தார், அழைப்பை பற்றி சொல்கிறார். இன்னொன்று, அவரை அழைக்கார், மத்தேயு கூப்பிடுதார் வான்னு, உடனே அவர் பின்னால் போயிட்டார். அப்போ அழைப்புன்னு வந்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். வேறையும் சில இடங்களில் நான் போகிறேன் வரேன், எனக்கு கொஞ்சம் வேறையும் வேலைகள்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வரேன்னு அழைப்பு. அந்த சட்டங்களை படிக்கும்போது சொல்லுவாங்க, கான்ட்ராக்டு அப்படின்னு வரும்போது, ஒப்பந்தம்னு வரும்போது, ஒப்பந்தத்தில் ஒருத்த ஒன்று சொன்னால் அதை நீ ஏற்றுக்கிடணும். அன்கண்டிஷனலாக இருக்கணும், எனித்திங் அன்கண்டிஷனலாக தான் இருக்கணும். இப்போ என்ன கல்யாணம் முடிச்சுக்கிடுது யான்னு ஒருத்தன்ட்ட கேட்டால், கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம், உங்கள் அப்பா சொத்தெல்லாம் எழுதி தந்தா அப்படின்னு அன்கண்டிஷனலாக இருக்கணுமே தவிர கண்டிஷன் போடக்கூடாது. உங்கள் அப்பா சொத்தை உனக்கு எழுதி தருவாரா, நான் உனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிடுதான்னு சொல்லுதான்னு வைங்க, அது கண்டிஷனல். இங்கே மத்தேயு கண்டிஷனல் இல்லை, போயிட்டார். பைபிள்லேயே வேறு இடங்களில் நீங்கள் சொல்லுங்க, அதை கண்டிஷன் போட்டவனெல்லாம் நீ வேண்டான்னு சொல்லிட்டாரு இயேசுநாதர். அப்போ அழைப்பு இருக்குது, அழைப்பு பாவிகளுக்கு கூப்பிட தான் வந்திருக்காரு. அந்த அழைப்பானது பாவிகளுக்கு இருக்குது. பாவிகள் கூப்பிடும்போது, கடவுள் கூப்பிடும்போது கூட போகணும். இந்த என்னன்னு தெரியாமல் பின்னாலையும் போகக்கூடாது. எதை சொல்லுதார் என்னங்கிறது தெரியாமல் போகக்கூடாது. ஒரு கதை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு புக்கில் படித்தது, ரொம்ப வருஷம் இருக்கும். ஒரு குருஜி இருந்தார், குருஜி தினம் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும்போது அங்கவுங்க வழக்க ஒரு பூனை அங்கே இங்கேயும் குறுக்க போகுது. பூனை குறுக்க போவோம் என்ன செய்துட்டார், ஒரு ஆர்டர் போடுறார். நான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பூனை தொந்தரவு பண்ணுது, அதனால் பிடிச்சி கட்டுங்க. நான் அந்த இங்கே உட்காந்துட்டேன் பிரசங்கத்துக்குன்னு உட்காந்தான், அந்த பூனையை அந்த கம்பில் பிடிச்சி கட்டி போடணும். அது கட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். இவர் 6 மணிக்கு உட்காருவார், 6 மணிக்கு அதை கட்டி போட்டுருவாங்க. அப்படி இருந்தது. அவர் இறந்துட்டார், அவருக்கு அடுத்தவர் வந்தார், அவர் பிரசங்கம் பண்ணதார், அப்பவும் அந்த பூனையை கட்டி போட்டு வச்சாங்க. ஒரு நாள் அந்த பூனை செத்து போச்சு. இவங்கெல்லாம் ஓடி போய் குருஜிட்ட கேட்காங்க. இப்போ வந்த குருஜி, நம்ம பெரிய குருஜி இருக்கும்போது ஒரு பூனையை கட்டி போட்டுட்டு தான் அவர் உட்காருவார், நீங்கள் இப்போ இருக்கீங்க, அந்த பூனை செத்து போச்சு, ஒன்று விலைக்கு வாங்கிட்டு வந்து கட்டி போட்டு அப்படின்னு. ஆரம்பத்தில் ஒரு நியூசன்ஸுன்னு சொல்லி அவர் சொன்னார். அவரோட போதனை என்ன, தொந்தரவு இல்லாமல் நீங்கள்லாம் என்னோடய வார்த்தைகளை கேட்கணுங்கிறதுக்காக அவர் பூனை தொந்தரவு பண்ணது அதை மாற்றி வைங்கிறதுக்காக கட்டி போட்டார். பின்னால் இவங்க என்ன செய்தாங்க, அது ஒரு தேவைன்னு நினச்சி அதையும் கொண்டு வராங்க. அப்போ நம்ம கடவுளோ எதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவரோட வார்த்தைகளை நம்ம கேட்கணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு எந்த தொந்தரவுகள் வந்தாலும் அது இல்லைன்னு மாற்றி வைக்கணும். தொந்தரவுகளை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. நம்ம சொல்லுத மாதிரி வீதியில் போகிற சனியனா விலை கொடுத்து வாங்கினா அந்த மாதிரி அவங்க என்ன செய்தாங்க, அந்த பூனை தொந்தரவுக்காக தான் கட்டி வச்சு, ஆனால் பூனை ஒன்று புதுசாகவே வாங்கணும்னு வாங்கி வைக்காங்க. அது செய்யக்கூடாது. கடவுள் நம்மளை அழைக்கிற போது வித்தவுட் கண்டிஷன் பின்னால் போகணும். பாவிகளை அழைப்பார், பாவிகளை தான் அழைக்காரு, அவங்கெல்லாம் போகணும். நம்மளும் பாவிகள், பாவங்கள் செய்யாதவங்க இல்லை அப்படிங்கிறத இது சொல்லியிருக்கு. நீங்கள் அழைத்தல பற்றி வேறையும் சில இடங்களில் சொல்லியிருக்காங்க பைபிளில். நான் இந்த 4 வரி வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள்.
வேறு பைபிள் அழைத்தல் இருந்து அவங்க பின்னால் வர டைம் கேட்ட விஷயங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது சிறப்பாக அழைப்பை பற்றி சொன்னீங்க, ஒரு புரிதல் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் இந்த அழைப்புக்கு ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுக்குறார். நிறைய இடங்களில் சொல்லுவார். எவ்வளோ தூரத்துக்குன்னா பாவிகளை அழைக்க வந்தங்கிறது பல இடங்களில் சொல்லியிருக்கார். கட்டாயம் எவ்வளோ தூரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா லூக்கான செய்தியில் 6:12 பார்த்தீங்கன்னா, அவர் வேண்டுவதற்காக மலைக்கு சென்றால் இரவு முழுவதும் ஜெபித்த பிற்பாடு கீழே இறங்கி வந்து சீடர்களை அழைத்தார். அப்போது அழைப்பு கொடுப்பதற்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் அவர் எடுத்துக்கிறார். யாரை எடுக்கணுங்கிறத ஒரு ஜெபம் பண்ணி தான் செலக்ட் பண்ணி எடுக்கார். ஆமாம், அது இங்கே நம்ம விவிலியத்தில் ரொம்ப ஆழமாக பார்க்குறோம். இங்கே எல்லாருக்கும் அழைப்பு இல்லை. ஆமாம், தேவனோடு ஜெபிச்சுட்டு யாரை கூப்பிடணும்னு அங்கே கேட்டுட்டு பெருமிஷம் வாங்கிட்டு தான் கூப்பிடுறாரு. ஆமாம், ஏன்னா அந்த அழைப்பு அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் ஏற்றுக்குவாங்க, அந்த ஏற்றுக்குனதுனால என்னென்ன நடக்கும்ன்றதையும் இயேசு சொல்கிறார். என்னென்ன நடக்கும்னா, யோவான செய்தி 3:3 பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிறந்தாலன்று எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு அழைப்பு வந்தால் நம்ம மறுபடியும் பிறப்போம். கட்டாயம், அதுதான் அங்கே பெரிய மாற்றமே, அழைப்பில் பெரிய மாற்றம். இங்கே பாவத்துக்கு முன் பாவத்துக்கு பின் இல்லைங்களா? அது சரியாக சொன்னீங்க. மத்திய நற்செய்தியில் அந்த மத்தியனுடைய அழைப்புன்றது வந்து மிக சிறப்பான இடம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து அதிகாரமும் அந்தஸ்தும் செல்வம் இருந்தால் கடவுள் வந்து அவனுக்கு இரண்டாம் பட்சம் தான். ஏன்னா உலகத்தில் அவன் நினச்சதை வாங்க முடியும். அது எப்போவும் உள்ளதான், நமக்கு கஷ்டம் வந்தாதான் கடவுளில் காலில் போய் விழுவோம். அவனுக்கு செல்வம் எல்லாம் இருக்குது, அப்போ ஏன் கடவுள் நினைக்க போகிறான்? அப்போ கடவுள் அவனுக்கு ரெண்டாம் பட்சம் தான். அப்போ அந்த இரண்டாம் பட்சம் இருக்கிற பட்சத்தில் கூட ஏசு அவரை பார்த்து என் பின்னே வான் கூப்பிட்றாரு, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். அப்போது செல்வம் இருந்தாலும் அந்தஸ்து இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் அவருடைய மனதுக்குள்ளாக இயேசுவோடு போகணும், அவருடைய அழைப்பை ஏற்றுக்கணுன்ற ஒரு ஆவல் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் சரி, நம்ம எதன் மத்தியில் இருந்தாலும் சரி, நம்முடைய துன்பத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, இல்லை வேலையின் மத்தியில் இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய காரியங்கள் மத்தியில் இருந்தாலும், இயேசு நம்ம கூப்பிடுகிறாரு அப்படின்றத நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம சொல்கிற குரலுக்கு வந்து கேட்கணும் அப்படின்றதான் இந்த முதல் சொல்லுகிற பாடம். ரெண்டாவது, நம்ம அப்படி மறுபிறப்பாக மாறுவதற்கு ஜபம் வந்து நமக்கு ரொம்ப பயன்படும். ஏன்னா இயேசு எங்கெங்கெல்லாம் போய் ஜெபித்தாரோ அங்கே சீடர்களும் போய் ஜெபித்தாங்க. அப்போ அது ஜபம் நமக்கு வந்து நிறையா, அவர் அழைக்கிறதுக்கு முன்னும் சீடர்களுக்கு அழைப்பு விடுவதற்கு முன்னும் ஜபம் பண்ணியிருக்காரு. அப்போ அழைப்பு கிடைத்தால் அவர்களும் ஜபம் செய்ய வேண்டும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது யோவான் நற்செய்தியில் 8:12 பார்க்குறப்போ, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் வழியை கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இயேசுவை பின்பற்றி வரும்போது நம்முடைய வாழ்வை ஒளிமயமானதாக மாறிடுது. அதை விட நல்லா சிம்பிளாக சொல்லணும்னா, இயேசுநாதர் நம்மளை அழைக்காரு, நான் ஒளிங்காரு, நம்ம ஒளியின் பின்னாலே போகிறோம். ஆமாம், இருட்டில் போகல. நமக்கு ஒளியின் பின்னால் போனால் நல்லா சந்தோஷமாக பின்னால் போய்கிட்டே இருக்கும். நானே ஒளி, என் பின்னால் வா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் அழைப்பு. இப்போ நம்ம சாலையத்தில் சாலையில் போகிறோன்னு வச்சிங்களேன், சாலை ஓரங்களில் நிறைய விளக்கு இருக்குது. அந்த விளக்கின் மத்தியில் போகும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? விளக்கு இல்லாத வெறும் நம்மளுடைய வாகனனுடைய ஒளியில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நம்ம மனநிலையை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். விளக்கின் ஒளி இருக்கும்போது இன்னும் தெம்பாக நடந்து போவோம். அப்போ இயேசு என்கிற ஒளி இருக்கும்போது இன்னும் அதிகமாக தெம்பாக நடந்து போகிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கிறது. அப்போது இந்த பிலிப்பியர் கடித கடிதத்தில் 1:29 நம்ம பார்க்குறப்போ, இயேசுவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் என்னென்னவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருடைய துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றிருக்கிறீர்கள். அப்படின்னா இயேசுவனுடைய அழைப்பை நாம் வாங்கிட்டோம்னா நம்ம துன்பத்தை ஏற்பதற்கும், ஏன்னா இயேசுவே துன்பத்தில் போய் தான் சிலுவையை சுமந்து தான் நமக்கு மீட்பு கொடுத்தார் இல்லைங்களா, அந்த துன்பத்தை தாங்குவதற்கு கூட நமக்கு அருள் கிடைச்சிருது. அப்போது இயேசுவனுடைய சீடராக நாம் போருவதற்கு செல்வமோ இல்லை மற்ற அதிகாரமோ இல்லை அந்தஸ்தோ பொருளோ வேண்டாம், எதுவும் தடையில்லை. அவர் சொல்லுவார் இல்லையா, என்ன மரித்தவர்கள் தம்மை மறு அடக்கம் செய்யட்டும். ஆமாம், ஏன்னா
இது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அழைப்பு இயேசு கொடுக்குறப்ப யார் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு, முதல்ல ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னீங்கன்னா இயேசு போகிறாரு. அப்போ இயேசு போகும்போது என்னை பின்பற்றிவான் இயேசு கூப்பிட்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் முதல்ல எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரேன், நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவங்கவுங்க காரியத்தை அவங்க பார்த்துக்குவாங்க சரிங்களா, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல என்னுடைய தந்தையை தாய் அடக்கம் செய்துட்டு வரும்போது அடக்கம் அவர்களே செய்யப்படுவார்கள், அதனால் நீ என்னை பின்பற்றி வா இறையாற்றி அறிவின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் வந்து இயேசுகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கே போனாலும் நான் கூட வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறார், நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மணமகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு சொல்லும்போது அவருக்கு வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறார். இன்னொருத்தர் ஒரு செல்வர் வந்து இயேசுக்கிட்ட நான் நிலை வாழ்வு பெறணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ கட்டளையெல்லாம் கடைபிடிக்கிற எல்லாம் செய்கிற உனக்கு நிறைய ஏராளமான சொத்து இருக்குது அப்படின்னு அவர் உற்று பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் போய் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு திரும்பி வா, என்னை பின்பற்றி வா, இறையாச்சில் நீ செல்வனாக இருப்புன்னு சொல்கிறாரு. அவர் முகவாட்டத்தோடு சென்று விடுகிறார். அப்போது இயேசுவனுடைய அழைப்பு எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வரலாம், அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நம்முடைய கையில் இருக்கிறது. நிராகரிப்பதற்கு உலக செல்வமோ இல்லை அதிகாரமோ இல்லை நமக்கு இருக்கிற நிலையோ நம்முடைய உடன்பிறப்புகளோ எதுவும் தடை இல்லை. அதை தாண்டி இயேசுவனுடைய அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்வி ஒளிமயமானதாக மாறுகிறது. ஒளியில் இயேசு என்கிற ஒளியில் நடக்கிறோம், ஒளியின் பின்னே நடக்கிறோம், துன்பத்தையும் தாங்கிக் கொள்கிறோம், துன்பத்தை தாங்கி கொண்டு அதன் வழியாக நடக்கிறோம். இதுக்கு ஒரு நிகழ்வு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய அன்னை தெரசா அவர்களை பார்ப்பதற்காக வெளிநாட்டிலேருந்து ஒரு கிட்டாரிஸ்ட்டு வந்தான், ரொம்ப புகழ்பெற்ற கிட்டாரிஸ்ட். அவர் வந்துட்டு ஒரு பாடலாம் இசைச்சு அங்கே செய்து காட்டும்போது அன்னை தெரசா அவர்கிட்ட போய் எதுவுமே சொல்ல, ப்ளே ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னாங்க, இயேசுவுக்காக வாசி அவ்வளோதான் சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்லலை. இங்கேருந்து அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது, இயேசுவுக்காக நான் வாசிக்கணும். அப்போ தன்னுடைய இந்த பணியை வந்து இயேசுவுக்காகவே முழுமையாக அர்ப்பணித்து இயேசுவுக்காகவே தன்னுடைய அந்த கிட்டார் வாசிக்கிற பணியை செய்தார் அப்படின்னு சொல்லி வரலாறு நமக்கு சொல்லுது. அப்போது இயேசுவை பின்பற்றி நடக்கணும்னு சொல்லும்போது நம்முடைய உள்ளம் தயாராக இருந்தால், இயேசு நம்ம தேடி வரும்போது நாம் அவரை தேடி பின்னாடி போனோம்னா நமக்கு உரிய காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த மத்தேயுனுடைய அழைப்பில் பார்க்குறோம் இல்லைங்களா. அழைப்பை ஏற்றுக்கொள்வோம், அழைப்பை கட்டாயம் எந்த நிலையில் இருந்தாலும் வரும், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இயேசு என்கிற ஒளியிலிருந்து கட்டாயம் நாம் வாழ்வோம் என்பது உறுதி. நன்றி. நன்றி.